இது தொடர்ந்து தினமும் வந்து நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறையின் சார்பாகவும் சரி, நான் சார்ந்திருக்கிற எங்களுடைய இயக்கத்தினுடைய கழக நண்பருடைய முழு ஒத்துழைப்போடும் சரி, தினமும் ஏறத்தாழ 20 லாரிகளில் கொண்டாந்து பொருளை இறக்கி அங்கங்கே நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம். தொடர்ந்து 5 தினங்களாக கொடுத்துட்டுருக்குறோம். தொடர்ந்து 5 தினங்களாக கொடுத்துருக்கிறத விட உங்கள் பாபு போன்றவர்களும் அருண் போன்றவங்களுக்கு அதே மாதிரி அங்கே இருக்கிற ரஞ்சித் போன்றவங்க அவங்களுக்கெல்லாம் தெரியும். நான் புகையிலிடமே எதை வச்சுருந்தேன்னா அந்த 3 பாலத்தை தான் புகையிலிடமாக வச்சுக்கிறேன் நான். ஏன்னா புயல் அடித்த 1 மணி நேரத்தில் நான் அங்கே வந்தேன். புயல் அடித்து முடியுது. ஏன்னா புயல் அடிச்சிருக்கும் போது நான் வந்து கிண்டியில் வந்து தண்ணி தேங்கி போயிருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி வந்து பார்த்தேன். அப்பயே நான் வந்து சென்ட்ரல் மீடியாலாம் உடச்சி தண்ணிகள்லாம் எடுத்து கொண்டிருக்கிற பொழுது தாம்பரத்தில் வந்து மருத்துவமனையில் தண்ணி நுழைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. உடனே அங்கே போய் நான் வந்து அங்கே இருக்கிற நோயாளிகள்லாம் வேற ஒரு இடத்துக்கு அவங்கள அப்புறப்படுத்திட்டு அது தண்ணி ஓடத்துக்கு வேண்டிய ஏற்படும் போது முதலமைச்சர் நான் தொலைவில் சொல்கிறார். ஏன்னா சென்னையிலேயே அதிகமாக வந்து வேளச்சேரி மணிப்பாக்கம் பள்ளிக்கரண பகுதி தான் அதிகமான மண் தண்ணி சூழ்ந்துடும், நீங்கள் உடனே அங்கே விரையினாங்க. நான் அங்கே வந்து பார்த்தா நானே அந்த பாலத்துக்கு வர முடியல. உடனே 12 ஜேசிபி உடனே ஃபோன் போட்டு எடுத்துனு சொல்லி ஜேசிபி மூலயமா தான் நான் ஒரு பாலத்தையும் தாண்டி தாண்டி வந்தேன். அந்த பாலத்தில் தான் அப்பயே நாங்கள் தண்ணி பாட்டில் வச்சுக்கணும், முதல் கட்டமாக தண்ணி பாட்டில் வச்சுக்கணும், பால் பாக்கெட் வச்சுக்கணும், அங்கே தான் விநியோகம் பண்ண ஆரம்பித்தோம். அப்படியே தண்ணி இறங்க இப்போ வீடு வீடாக வந்து எல்லாத்தையும் பொருள்லாம் கொடுத்துட்டுருக்குறோம். தினமும் 20 லாரி பொருள் வந்து முதலமைச்சருடைய ஆணையற்று மக்களுக்கு கொடுத்துட்டுருக்குறோம். இப்போ ஓரளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 97% மக்கள் இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க. சில பத்திரிகைகளை போடுறாங்க எப்படி இயல்பு நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னு. இது சென்னைன்றது ஒரு இதுன்னு கிடையாது, பெரும் மாநகராட்சி. எங்கேயாவது இடத்துல தண்ணி இருந்தால் அதை தூக்கி டிவியில் தூக்கி போட்டுக்கணும், எங்கேயே வந்து சமநிலைக்கு வந்துச்சு கேட்டால் அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும். என் கூட சுற்றி வாங்க 97% வந்து சென்னையில் வந்து பொதுமக்கள் தன்னுடைய பணிகள்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க, கடைகள்லாம் திறந்துருக்குது. இப்போ இதே பள்ளிக்கரண பகுதி, இதே மணிப்பாக்கம் பகுதி, இதே வேளச்சேரி பகுதியில் என்னால் வந்து 95% என்னால் பொறுப்பு பண்ண முடியும். எல்லாமே சமநிலைக்கு வந்துச்சு, எல்லாம் சகஜ வாழ்க்கை வந்துட்டாங்கன்னு என்னால் பொறுப்பு பண்ண முடியும். ஏன்னா காலையிலேருந்து நான் அந்த பகுதியை சுற்றி கொண்டிருப்பேன். இந்த போட்டாவுக்காக வந்துட்டு போகிறாள் நான் இந்த மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு இந்த 5 தினங்களாக இந்த மக்களோடு மக்களாக வெள்ளத்தோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேங்க. அதனால் மக்களுடைய மனநிலை தெரியும். எனவே ஏதாவது திட்டமிட்டு அரசியல் செய்யணுன்ற ஒரே காரணத்துக்காக சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா சில பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போடுறாங்க. நான் கேட்குறேன் பாக்ஸ் போடுற பத்திரிக்கை அதனுடைய எடிட்டர் என்னோட வர சொல்லுங்கள், நான் காட்ட தயாராக இருக்கிறேன். 95% வந்து எல்லாமே வந்து சீரடைஞ்சு காட்ட நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் இப்போ இங்கே நீங்கள் வந்து நீங்களே வந்து தொலைக்காட்சி நண்பர் வந்திருக்கிறீங்க. இப்போ பாண்டி நகர்லேயும் பசுமல் நகர்லேயும் இங்கே தண்ணி நிற்கிற ஒரு போட்டா தூக்கி போட்டு தமிழ்நாடு சென்னையே இருக்கிற காட்டினா என்ன நியாயம் அது? என்ன அடிப்படையில் அங்கே தண்ணி நிற்குது? நாங்கள் அனுமதிக்காத காலங்களில் அவங்க அனுமதித்தாங்க. அனுமதிச்சோடைய விளைவுகள் தான் இன்றைக்கி வந்து சதுப்பு நிலத்துக்கு கீழே இருக்குது. இது என்ன கேட்டால் சதுப்பு நிலத்தோடு ஒரு அடி கீழே இருக்குது. இங்கே ஊற்று எடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த ஊற்று வந்து இயற்கையாக தான் நிற்கணும், அப்போ தான் இதெல்லாம் நிலைமை. ஆனாலும் இந்த பகுதி மக்களுக்கு நேரடியாக அரசாங்கம் இங்கே இருக்கிற இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த பகுதியுடைய கவுன்சிலர், இங்கே இருக்கிற எங்கள் கட்சியினுடைய வட்டச் செயலாளருங்க, பகுதி செயலாளர்கள் எல்லோரும் மக்களோட மக்களாக பணியாற்றி கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு நடத்துகிற ஆட்சி தான் எங்களுடைய முதலமைச்சருடைய ஆட்சி. அந்த முதலமைச்சர் எங்களுக்கிட்ட இருக்கிற கட்டளையை தான் நாங்கள் இப்போ நிறைவேற்றிருக்கிறோம். சார், காலையில் ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணமாக 15,000 ரூபாய் பொதுமக்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவரும் இப்போ ஏற்கனவே முதலமைச்சர் இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் பார், எதிர்கட்சித் தலைவர், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த தமிழ்நாட்டில் வந்து 628,000 கோடி ரூபா கடன் வச்சுட்டு போனாங்க. அந்த கடனெல்லாம் சரி பண்ணி வட்டியை கட்டிக்கின்னு மக்களுக்கு தேவையான பொருட்களையும் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை புரிஞ்சு ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சில இடங்களில் இதுமாதிரி கோரிக்கைலாம் வைக்கிறாங்க. இந்த கோரிக்கைலாம் முதலமைச்சர் பரிசீலனை செய்து திட்டமிட்டு செய்வாங்க. ஒழிய அந்த 15,000 ரூபா பணம் கொடுக்கணும் அவர் சொன்னது அவருடைய விருப்பம் அது. சார், அதே மாதிரி இப்போ ஒரு நாள் ஊதியம் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றம் பயன்படுத்திருக்காங்க. ஆனால் முந்தைய ஆட்சியில் வந்து ஜெயலலிதா இருக்கும் போதே நாங்கள் 1 மாத ஊதியத்தை வந்து கொடுத்துருவோம், இது முன்னோடியே நாங்கள் தான் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்கோம். என்ன இதில் போய் முன்னோடி என்ன பின்னோடி என்ன எனக்கு புரியல. இதுக்கு என்ன முன்னோடி பின்னோடி எனக்கு புரியல. அப்போ நாங்கள் கூட தான் சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சியில் இருந்தோம். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிதியை கொண்டு நேரடியாக அம்மையார் ஜெயலலிதா கையில் கொடுத்தாங்க. நம்ம கூட அவர் போனவன் நான். நாங்கள்லாம் வந்து அரசியல் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒன்று வச்சுக்கிங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த இயக்கம் என்பது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். மக்களை உணர்வு புரிந்து கொண்டு நாங்கள் செய்வோம் ஒழிய எங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பேச்செல்லாம் கிடையாது. அப்போ எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது 2015 பெருமழை வந்தது, நாங்களாம் விமர்சனம் பண்ணி உட்காந்துருந்தோமா.
எல்லாரையும் கட்சிக்காரலாம் மாவட்ட தூரம் எல்லாத்தையும் பொருளவாக்கி கொண்டு வந்து சைதாப்பேட்டை போன்ற பகுதியில் ரொம்ப பாதிக்கப்பட்ட பகுதியெல்லாம் நாங்கள் போய் தெரு தெருவாக கொண்டு கொடுத்துட்டு வந்தோம் நாங்கள்லாம். அதனால் இது வந்து இது நாங்கள் தான் இதுக்கு முன்னோடி இருந்ததுலாம் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தினுடைய சம்பளத்தை நாங்கள் வாங்குகிறோம். எங்களுடைய சம்பளத்தை ஒரு சம்பளத்தை கொடுன்னு சொன்னாக்கா அன்றைய தேர்தலில் நான் கிட்டத்தட்ட ஏறத்தாழ நாங்கள் 97 சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் இருந்தோம். இதிலெல்லாம் நாங்கள் எதிர்கட்சியை கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க, நாங்கள் கொடுக்குறோம். அதனால் சட்டமன்ற உறுப்பினர் நிதி கொடுப்பது என்பது இது காலகாலமாக இருந்து அவங்களோட முன்னோடியெல்லாம் சொல்ல முடியாது.